அவசியம் தேவை. அந்த அனுப்பினரே நமது சமூகத்தினுடைய ஆசிரியர் புலவர் ஆர் எஸ் பரசுராம் ஐயா அவர்கள் நம்முடைய இணைப்புக்கு இணங்கி வந்திருக்கின்றார். அவர் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். அவர் சித்துரை ஆற்றுவார்கள். அதன் பிறகு விஜய் பாபு அவர்கள் பேருரை ஆற்றுவார்கள். அதன் பிறகு உங்களுக்கு வந்து என்ன சம்பவனை பட்டுவிட பண்ணுவோம். சபை, ஒரு சபையினுடைய பெயரை பார்த்தாலே பவித்திரமாக இருக்கும். புனிதமான இடம். நாயகி சுவாமிகளுடைய திருநாமத்தில் அமைய பெற்றிருக்கின்ற ஒரு நம்முடைய குருஜி அவர்களுக்கு இந்த அருளாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். உருவாகி அந்த உருவாக்கம் பெரிய விரிவாக்கமாக இங்கே அமைய பெற்று மிக அற்புதமான முறையில், இன்னும் சொல்லப்போனால் உன்னதமான முறையில் நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வேத அத்தியன குருஜி ராமாச்சாரி அவர்களே, மிக அற்புதமான முறையில் சரியான விளக்கங்கள், சரியான விளக்கத்தை பிரம்ம உற்சவம் என்றால் என்ன, நான் வந்த நேரத்தில் பூஜை விதிமுறைகள், எத்தனை கால பூஜை முறை அப்படின்லாம் மிக அற்புதமாக இந்த ஆன்மீக இளைஞர் எழுச்சியினுடைய தலைவர் என்று சொல்வதை காட்டிலும் நிறுவனர் தான் சொல்லணும், கவுண்டர் ஆஃப் த தலைவர். திடீரென்று எதிர்பாராத வகையில் ஒரு அற்புதமான நிலையில் தன்னைத்தானே ஒரு உருவாக்கி கொண்டு பக்தியோடு எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் யார் எது சொன்னாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட முறையில் போனாலும் பரவாயில்லை, இந்து தர்ம நியமப்படி இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும், இந்த மாதிரி தான் சேவை செய்ய வேண்டும் என்று மிக அற்புதமான முறையில் மதுரை மகால் ஐந்தாவது தெருவில் உள்ள, அதாவது சீதாராம ஆஞ்சநேய சபை, அந்த திருக்கோயிலுடைய சம்பிரோட்சணம் மிக அற்புதமான முறையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அந்த சம்பிரோட்சணத்தில் ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முறை ஒரு சம்பிரோட்சணம் நடந்தது. அதில் நேர்முக வர்ணனை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் இந்த ஆண்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அது கேலி செய்தாலும் பரவாயில்லை, ஆச்சார அனுஷ்டானத்தோடு மிக அற்புதமான முறையில் சேவை செய்வோம். ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், லஜ்ஜா நா ஹோனா, அதாவது சேவையை இந்த பக்தி செய்யும்போது நமக்கு எந்தவித இடர்பாடு இல்லாத நிலை இருக்க வேண்டுமானால் எந்த நமக்கு ஒருவித தயக்கமும் இருக்கக்கூடாது, தயக்கமில்லாத பக்தி தான். அப்பேற்பட்ட நிலையில் பக்தியோடு சேவை செய்து கொண்டிருக்கின்ற அவளுடைய தகப்பனாரும் கூட இந்த மாதிரி தான், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஈஸ்வரி சாரீசனுடைய பேரன் விஜய் பாபு அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். என்னுடைய நான் பெறாத பிள்ளையாக, என்னுடைய பிள்ளையாக கருதப்படுகின்ற சர்மா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். கேஎல்என் பாலிடெக்னிக்கில் படித்து
தற்போது நல்ல நிலையில் இருக்கின்ற அருமை தம்பி இங்கே இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய தினகரன் அவர்கள் இங்கே வருகின்றார்கள். எல்லாருடைய பெயரையும் நான் சொல்வதற்கு காரணம், அட்டெண்டன்ஸ் எடுத்து பழக்கம் நமக்கு ஆகினாலே மிக அற்புதமான நிலையில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பணிவான முறையில் தெரிவித்துக்கொண்டு, சிற்றுரை என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சி, வசிஷ்டர் ராமனுடைய குரு. குருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், குருங்கிறது குரு இல்லை குரு. இருள் என்ன அர்த்தம், ருங்கிறது நீங்குதல் அர்த்தம். இருளை நீக்குபவர் குரு. ராமனுடைய குருவாக இருந்தவர் வசிஷ்டர். ஆனால் தன்னுடைய வேத முறைப்படி யாகம் நடத்த வேண்டும், ஆகமம் நடத்த வேண்டும் என்று நம்முடைய விஸ்வாமித்ர முனிவர் ராமனை அழைத்து செல்கின்றார். காட்டிலிருந்து ராமாயணத்தில் வருகின்ற நிகழ்ச்சி எல்லாம் முடித்து சீதா கல்யாணம் இங்கே நடைபெற இருக்கின்றது. அதில் ஜனகருடைய புதல்வியாக சீதை, அப்பொழுது விஸ்வாமித்திரர்கிட்ட ராமனை பற்றி சொல்லும்போது, உன்னுடைய மகன், தங்களுடைய மகன் என்று ராமர் சொல்லுகிறார். விஸ்வாமித்திரருடைய மகனாக தசரதன் அங்கிறது வேற, விஸ்வாமித்திரருடைய மகனாக ஜனகன் நினைக்கிறார். அப்போது என்ன அர்த்தம்னா, குருவானவர் தன்னுடைய சிஷ்ய பிள்ளையாக கருதாமல் மகனாகவே இருந்து ஒரு கல்யாணத்திற்காக திருமணத்திற்காக இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால், குரு சில நேரத்தில் தந்தையாகவே மாறிவிடுகிறார். அப்பேற்பட்ட நிலையில் தான் ராமாச்சாரியை நான் காண்கின்றேன். வேத அத்தியாயனம்னு சொல்லி நம்முடைய வேங்கடமண பாகவதர் ஜெயந்தி விழாவில் ஒரு அடைமொழி கொடுக்க சொன்னாங்க. அதில் வேத அத்தியாயன வித்யார்த்தி அபிவிருத்தி சிகாமணி அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்தோம். அந்த பேர் நான் கொடுத்தது, அது நான் தான் அந்த, அதாவது நான் தான் இந்த இதெல்லாம் பேரெல்லாம் சொல்லுவோம். எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள். அந்த நிலையில் இருக்கின்ற நீங்கள் எல்லாம் இந்த வேதம் படிப்பது முக்கியமானது. ஆனால் உங்களை காட்டிலும் இந்த நிலைக்கு ஆளாக்குவதற்கு தயார்படுத்தி ஊக்குவித்த உங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்களை நீங்கள் மறக்கவே கூடாது. அவர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தான் தெரிவித்து கொள்ள வேண்டும். யாருமே அந்த மாதிரி வரமாட்டாங்க. பெற்றோர்களை மறந்தால், தாயை மறந்தால் அதை விட ஒரு பாபம் யாருக்குமே இல்லை. இதெல்லாம் சொல்லித்தரக்கூடியது வேதங்கள், ரிக்வேதம், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்று சொல்லி நான்கு வேதங்கள் நிறைய சொல்லலாம். நான் வந்து வெறும் சிறு தூறல் போல, ஒரு பெரிய மலை வந்து எங்களை எல்லாம் குளிர்விப்பதற்காக நம்முடைய டிக்கே விஜய் பாபு அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். இந்த காப்பது நான் கீதா பவனத்துக்காக போகிறதுக்காக தயார் பண்ணிட்டே இருந்தேன். ஐயா அவர்கள் தொலைபேசியில் அவசியம் வந்து தான் ஆக வேண்டும், இரு பெரிய மலை இங்கே வர இருக்கிறார்கள், நான் ஒரு அதில் ஒரு குன்றாக இருப்பேன் என்று கருதி அவர்களுடைய வார்த்தைக்கு, அவருடைய அதாவது ஆஜ்ஞையின் சொல்வார்கள் உத்தரவுக்காக இணங்கி இங்கே வந்து பார்க்கும்போது, கூடியிருந்து குளிர்ந்தேயில் ஒரு எம்பாவா என்று சொல்லி நாச்சியார் அவர்கள் கூறியது போல, இங்கே கூடிய அத்தனை உள்ளங்களிலும் நான் நிறைந்தவனாக இருப்பதை காட்டிலும் எல்லோரும் என்னுடைய மனதில் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்டு, நீங்களெல்லாம் நல்ல முறையில் மென்மேலும் வளர வேண்டும், இந்த அத்தியாயன சபை இன்னும் விரிவாக்கமாக செய்ய வேண்டும்,
இந்த கட்டடம் போதாது. இது பிரகாஷ்குமார் நினைத்தால் அத்தனையும் செய்வார், நிச்சயம் செய்வார். அதாவது பெருமை உடையவர் ஆற்றுவர், ஆற்றின் அருமை உடைய செயல் என்று சொல்வார்கள் திருவள்ளுவர்கள். யார் பெருமைக்கு உரியவர்கள் என்றால், யார் ஒருவர் அருமையான செயல்களை செய்கின்றார்களோ அவர்கள்தான் பெருமைக்கு உரியவர்கள். அந்த பெருமைக்கு உரியவர்கள் இங்கே இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நிச்சயமாக இது செய்ய முடியும், விரிவாக்கம் ஏற்படும், அதற்கு குருவினுடைய ஆசிர்வாதம் நமக்கெல்லாம் கிடைக்கும் என்று கூறி என்னையும் ஒரு பொருட்டாக கருதி வரவழைத்து இந்த சிறிய வாய்ப்பு கொடுத்தாலும் பெரிய வாய்ப்பாக கருதி என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.